சென்னையில் 22 ஆண்டுகளாக வீடின்றி சாலையோரம் வசித்து வந்த கண்ணப்பர் நகர் பகுதியைச் சேர்ந்த 114 குடும்பங்களுக்கு தமிழ்நாடு அரசு வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் வீடுகளை ஒதுக்கி உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த 22 ஆண்டுகளாக தெருவோரத்தில் வசித்து வந்த மத்திய சென்னை கண்ணப்பர் நகர் பகுதி மக்கள் அடிப்படை வசதிகள் கூட இல்லாத வாழ்வதற்கு தகுதியற்ற கட்டிடத்தில் அதிமுக ஆட்சியில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். பல ஆண்டுகளாக அரசு வாக்குறுதி அளித்ததை நம்பி அப்பகுதியிலேயே அந்த மக்கள் குடியிருந்து வந்தனர். குடியிருப்பு கேட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில் பல்வேறு போராட்டங்களையும் நடத்தி வந்தனர். இந்நிலையில் கடந்த ஆண்டு மழை வெள்ளத்தின் போது இந்த பகுதிக்கு ஆய்வு வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்பகுதி மக்களுக்கு மாற்று குடியிருப்புகளை வழங்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருந்தார். தமிழ்நாடு அரசாங்கம் இப்படி ஒரு நகரத்திலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய மக்களை 1.5 கிலோமீட்டருக்கு அருகாமையில் மாற்று குடியிருப்பு கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 114 பட்டியலின சமூகத்தை சார்ந்த குடும்பங்களுக்கு எவ்விதமான பயனாளித் தொகையும் வசூலிக்காமல் மாற்று குடியிருப்பை வந்து உறுதி செய்த தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் அமைச்சருக்கும் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். சமீபத்தில் கோரிக்கையை நிறைவேற்றுவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தொலைபேசியில் அழைத்து மக்களிடம் உறுதியளித்துள்ளார். அப்போது அவரிடம் பயனாளித் தொகை செலுத்தாமல் வீடுகளை ஒதுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். பணம் கட்டி தான் போகணுன்றப்ப எங்களுக்கு அந்த ஒரு காரணம் வந்து எங்களுக்கு ஒத்துக்க முடியாத காரணமாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், போராட்டம் பண்ணோம். போராட்டம் பண்ணிட்டு போராட்டம் பண்ணுறப்ப என்ன பண்ண, கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுங்க அவங்க தான் வந்து எங்களுக்கு வந்து நின்னாங்க. அதுக்கப்புறமேட்டு போராட்டம் பண்ணி ஒரு 2 நாள்லேயே வந்து சேகர் பாபு சார் வந்து சொன்னார், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாகவே வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதனால் எங்களுக்கு ஃப்ரீயாகவும் வீடு கிடைக்குது. அதேமாதிரி ஸ்டாலின் சாருக்கும் ரொம்ப நன்றி, வீடு இந்தமாரி ஃப்ரீயாக எங்களுக்கு கொடுக்குறன்றது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாகவும் இருக்கு. இந்நிலையில் கண்ணப்பர் நகர் பகுதி மக்களுக்கு மூலக்கொத்தளம் ராமதாஸ் நகர் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் 114 குடும்பங்களுக்கு வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து தங்களது நீண்ட நாள் கனவை நிறைவேற்றி தங்களுக்கு வீடு ஒதுக்கி தந்தமைக்கு அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். ரோட்லயே பிறந்தது, ரோட்லயே வளர்ந்து தான் நாங்கள் வாழ்க்கை. இப்போ எங்கள் பிள்ளைங்களும் இதே மாதிரி, இப்போ ரோடுனா என்ன, இது உள்ளனா என்ன இருக்குது, ஒரு வித்தியாசமும் இல்லைல்ல. இப்போ இதுவுள்ள ஒரு 4 காம்பவுண்ட்குள்ளே இருக்கிறோம். இப்போ ரோடுன்னு வெளியே வந்தாக்கா அங்கே இப்படி அதே வாழ்க்கை தான், இது உள்ளே நாங்கள் வாழ்கிறோம். அது வந்து ஒரு ஏக்கமாக ஒரு கனவாகவே ஆகிப்போச்சு எங்களுக்கு. அது பயனாளித் தொகை இல்லாமல் தமிழ்நாடு அரசு 114 குடும்பங்களுக்கு வீடுகளை ஒதுக்கீடு செய்தமைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கண்ணப்பர் நகர் பகுதி மக்கள் நெகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்துள்ளனர். வாழ்வதற்கு தேவையான அடிப்படையில் ஒன்றான வீட்டை தமிழ்நாடு அரசு பரிசீலித்து இந்த 114 குடும்பங்களுக்கு ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறதுனால மிகுந்த மகிழ்ச்சியுடனும் முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவித்து வராங்க. ஒளிப்பதிவாளர் உமாசங்கருடன் செய்தியாளர் கீதா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.